ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. உடல்நலம் சார்ந்த பல பதிவுகளை தொடர்ந்து நம்ம சேனல் மூலமா பாத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு சைனஸ்னால ஏற்படக்கூடிய தலைவலிய மருந்து மாத்திரை இல்லாம ஒரு மசாஜ் மூலமா எப்படி வந்து நம்மளால சரி பண்ண முடியும், இன்ஸ்டன்டா அது எப்படி நமக்கு ஒரு ரிலீஃப கொடுக்குது, சைனஸ் தலைவலியிலிருந்து வரக்கூடிய அந்த வலியை உடனே குறைக்கிறதுக்கு இந்த மெத்தட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த விஷயம் ஒரு டாக்டர் வந்து ஷேர் பண்ண விஷயம் தான். இது பரவலா நிறைய பேத்துக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ மூலமா நான் உங்களோட வந்து அதை ஷேர் பண்றேன். இதை நீங்க ட்ரை பண்ணா ஒரு 5 நிமிஷத்திலேயே அந்த தலைவலியில இருந்து, அந்த பெயின்ல இருந்து, அந்த ப்ரெஷர்ல இருந்து உங்களால உடனே வந்து ரிலீஃப் ஆக முடியும். இதை நீங்க செய்யும் போது நீங்க ஃபீல் பண்ணலாம். இதை எப்படி செய்யணும் அப்படின்றத நான் இப்ப சொல்றேன், வாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோ பார்த்திருக்கோம். சோ அதே தான் பாரானாசல் சைனஸ். இதுல ஒரு வகை தான் ஃப்ரண்டல் சைனஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ரண்டல் சைனஸ் அப்படின்றது என்னன்னா, இந்த புருவத்தையும் புருவத்தை சுத்தி உள்ள அந்த மேற்பகுதி இருக்கு இல்லையா, சோ இந்த இடத்துலயும் ஒரு கழிவுகள் தேங்கியிருக்கும், நீர் வடிவுல வந்து தேங்கியிருக்கும். இதுதான் வந்து ஃப்ரண்டல் சைனஸ் அப்படின்னு சொல்லுவோம். சைனஸ் அப்படின்னாலே அந்த நீர் கழிவுகள் வந்து தேங்குறதுதான். அதுல ஃப்ரண்டல் சைனஸ்ன்றது இங்கனக்குள்ள தேங்கியிருக்கும். இங்கனக்குள்ள தேங்கக்கூடிய இதுதான் உங்களுக்கு தலைவலியை வந்து உண்டாக்கும், தலைவலியை அதிகப்படுத்தும். அப்போ இந்த இடத்துல இருக்க அந்த சைனஸ் நீரை வந்து நம்ம வந்து கிளியர் பண்ணணும். இந்த இடத்துல உள்ள அந்த நீர் வந்து ட்ரைனேஜ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு தலைவலி வந்து குறையும். அப்போ அந்த இடத்துல என்ன மாதிரி மசாஜ் வந்து நம்ம பண்ணணும், இதுவும் விரல் வைத்தியத்துல ஒண்ணுதான். இந்த மசாஜ் எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களுடைய இந்த 2 ஆள்காட்டி விரல்கள் எடுத்துக்கோங்க. இந்த விரல்களை நீங்க போய் தொடும்போது, உங்களுக்கு தொடும்போதே ஃபீல் ஆகும் எந்த இடத்துல வந்து அந்த நீர் வந்து தேங்கி இருக்கு அப்படின்னு. சோ அதை தொடும்போதே உங்களுக்கு வலிக்கும் இல்லைன்னா ஃபீல் ஆகும். சோ அதை வச்சு நீங்க வந்து அந்த இடத்த வந்து ப்ரெஸ் பண்ணலாம். இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த விரல்களை இப்படி லைட்டா இப்படி ரொட்டேட் பண்ணுங்க. இப்ப கீழ இருந்து மேல் பக்கம் இப்படி வந்து ரொட்டேட் பண்றேன். இப்படி எவ்வளவு நேரம்னா ஒரு 20 செகண்ட்ஸ் வந்து நீங்க பண்ணலாம். அதுக்கப்புறம் என்னன்னா, இதுக்கு அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல, சோ அதே இடத்துல ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஒரு 20 செகண்ட் இப்படி பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்க அந்த கழிவுகள் வந்து வெளியேறும், ட்ரைனேஜ் ஆகும். அது எப்படின்னா, இங்க இருந்து இப்படி இந்த மூக்கினுடைய இந்த பகுதி வழியா வந்து இந்த மேக்சலரி சைனஸ் தேங்கி இருக்க இடத்துக்கிட்ட வந்துடும். சோ இந்த இடத்துல இருந்து ரிமூவ் பண்றதுக்கு நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிருக்கேன். சோ அதை பாருங்க. பாரானாசல் சைனஸ்ல இந்த பாதையில தங்கி இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் வந்து எப்படி வெளியேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்தத ட்ரை பண்ணிட்டு நீங்க தொடர்ச்சியா அதையும் வந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த சைனஸ் தலைவலியில இருந்து உங்களால விடுபட முடியும். சைனஸ் தேங்கி இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு உதவியா இருக்கும். இதனால நீங்க சைனஸ் பிரச்சனையில இருந்து விடுபடுறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். நம்ம எவ்வளவுதான் வந்து மெடிசன் எடுத்துட்டு இருந்தாலும், அதுக்கான வைத்தியங்கள் பாத்துக்கிட்டு இருந்தாலும் இது சரியாகல அப்படின்ற பட்சத்துல இந்த மெத்தடை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு இன்ஸ்டன்டா ஒரு ரிலீஃப் கிடைக்குது, தலைவலியில இருந்து முழுமையா நீங்க எந்த அளவுக்கு விடுபடுறீங்க அப்படின்றத உங்களுடைய ஃபீலை எனக்கு கமெண்ட்ஸ் மூலமா வந்து ஷேர் பண்ணுங்க. நிறைய பேத்துக்கு இது யூஸ்ஃபுல்லா அமையும். உங்களுக்கு இந்த வீடியோல உள்ள தகவல் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருச்சுன்னா வீடியோ வந்து லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்ல ரிலேட்டிவ்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை மறக்காம வந்து ஷேர் பண்ணுங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, நம்ம வீடியோஸ் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடிய பெல் ஐக்கன் வரும், அதையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.